வணக்கம் மந்திரம் சுஸ்வாகத்தம் நமஸ்காரம் வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். மோதிச்சோர் லட்டு நம்ம கடையில் தான் வாங்குவோம் எப்போவுமே, பட் அதை பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு கப்போட மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்கோ. அது 3 ஹவர்ஸ்க்கு நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் நல்லாவே வந்து அது இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும். அதனால தான் நான் பெரிய வடிகட்டி எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிச்சுட்டோ கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா இதில் வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே வந்து செட்டில் ஆகிடணும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆகிடணும். இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்துடலாம் கூட, கீழே வந்து ட்ராப் ட்ராப்பாக தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ டோட்டலாக ட்ரை ஆகிடணும், அதுதான் இதில் மெயின் டிப் நம்பர் 1 இதில். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, அந்த மிக்ஸி ஜாருமே ட்ரையாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா கோல்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை ஒரு இரும்பு பேன்லேயோ நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு இதை வந்து அதில் வந்து போட்டு நல்லா வந்து குத்தி குத்தி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மெயினாக எதுக்குன்னா அந்த ரா ஸ்மெல், கடலைப்பருப்போட ரா ஸ்மெல் போகணும் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் அதை வந்து பூந்தி மாதிரி பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் போதும். ஸோ இப்போ 1 கப்பு கடலைப்பருப்புக்கு நான் வந்து 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன், அண்ட் 1/4 கப்பு தண்ணி இருந்தால் போதும் இந்த சர்க்கரை பாகு எடுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நல்ல சர்க்கரை பாகு ஆகட்டும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பை, அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடணும். நல்லாவே ஆறினதுக்கப்புறமா நல்லா திருப்பி ஒருத்தரப்ப மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அந்த கலர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணாமல் குங்குமப்பூ மட்டும் ஒரு 10-15 ஸ்ட்ராண்ட் எடுத்து அதை வந்து நல்லா வெந்நீரில் வந்து ஊற வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் நல்ல கலர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் அந்த சர்க்கரை பாகில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் இந்த வந்து கலர் வந்த அந்த குங்குமப்பூவோட அந்த வாட்டரையும் இதில் சேர்த்து விட்றேன். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஒரு ஸ்ட்ரிங் பதம் சொல்லுவாள், அது வந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரைச்சி வச்சுருக்கிறத வந்து நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண அதுவே கொஞ்சம் அப்சார்ப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கலரி விட்டுட்டே இருக்கும் நீங்கள். ஸோ இது மாதிரி பண்ண அந்த ரா ஸ்மெல்லும் உங்களுக்கு போயிருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா அதில் வந்து உங்களுக்கு அப்படியே இறுக ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவே இருக்காது. அண்ட் இதில் அந்த கடலைப்பருப்போட இது கூட நமக்கு கொஞ்சம் வந்து அழகாக தெரியும், அந்த பால் பாலாக இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்னொரு ஒரு குட்டி வாகரில் வந்து ஒரு நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு முந்திரி பருப்பின் திராட்சையும் நான் வந்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல், பட் இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் கிராம்பு கூட ஆட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம் கையை நல்லா நெய்யில் வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சாலே வந்துடும், அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 கையிலையுமே கிரீஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக நீங்கள் பிடிச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமாகவே ஈஸியாக மோதிச்சோர் லட்டு நீங்கள் உங்களுக்கு தீபாவளிக்கு பண்ணிடலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.